நம்ம இல்லத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம இல்லத்தில் மற்றும் ஒரு சூப்பரான சுவையான ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். எங்கள் ஊர் பக்கத்தில் ரொம்ப ஃபேமஸான ஒரு பண்டம் தான் இது, பூரியான்னு சொல்லிட்டு. அதை தான் இன்னைக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க நேரடியாக நம்ம செய்முறைக்கு போயிடலாம். இப்போ நான் முதல்ல ஒரு பெரிய அகலமான ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சு அதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிட்டு, இங்கே நான் பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு ஒரு 50 கிராம் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதே மாதிரி பொட்டுக்கடலை ஒரு 25 கிராம், திராட்சை ஒரு 25 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் திராட்சையுமே நான் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நம்ம நெய்யில் 1 பை 1 வந்து பொன்னிறமாக வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்க போகிறோம். இதில் வந்து கசகசா போட்டால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே எனக்கு சிங்கப்பூரில் கசகசா கிடைக்காதுங்க, பேண்ட் இங்கே நம்ம இந்தியாவில் கிடைச்சிக்கும். அது கிடைச்சிச்சின்னா அதுவும் ஒரு 50 கிராம் எடுத்து நீங்கள் தனியாக எண்ணெயில் இல்லாமல் இப்போ தனியாகவே பொறிச்சி விட்டு அதையும் இதில் சேர்த்துக்கலாம். எள் இருந்தாலும் எள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் இப்போ எள் சேர்த்துக்கல, கசகசா என்கிட்ட இல்லை, அவ்வளோதான். இப்போ இதெல்லாம் ரெடியாக இருக்கு இல்லையா. இதெல்லாம் எடுத்து பொறிச்சி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம இந்த தேங்காய், ஒரு பெரிய தேங்காய், ஒரு 2 லிருந்து 2.5 தேங்காய் வரைக்கும் நான் எடுத்து துருவினது வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 420 கிராம் இருந்தது. 420 கிராம் அளவுல இந்த தேங்காய் துருவலை எடுத்து அந்த நெய்யிலேயே போட்டு, ரொம்ப நெய் கொடுக்கக்கூடாது, அதே நெய்யிலேயே போட்டு நல்லா சூடு வர்ற வரைக்கும் கொஞ்சம் கைவிடாமல் அப்படியே ஒன்று அப்படியே சேர்ந்தா மாதிரி எல்லா பக்கமும் சூடு ஏறுற மாதிரி பரவலாக வச்சு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. ஏன்னா பொன்னிறமாக, அதாவது மணம் வந்து நல்ல மணமாக வரணும், அதே நேரத்தில் ரொம்ப நேரம் மாறிடக்கூடாது. அந்த அளவுக்கு கொஞ்சம் பொறுமையாக நம்ம வறுத்துக்கணும். இது என்ன செய்வாங்கன்னா, வெயிலில் கொஞ்சம் துருவிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் வெயிலில் வச்சு காய வச்சுட்டு வறுத்தாங்கன்னா சீக்கிரம் அந்த ஈரப்பதம் போய் வறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு வறுப்பாங்க. இப்போ நான் சாதாரணமாக தான் வறுக்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்குது. இப்போ பாருங்கள், நல்ல வாசம், எனக்கு அந்த தேங்காய் வறுப்பட்ட வாசம் உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த வாசம் வர நான் வறுத்துட்டேன். அடுப்பு ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சிடுறேன், அவ்வளோதான். கொஞ்சம் இளம் சூடு ஆனதுக்கு அப்புறமா ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டுட்டு, இதில் நம்ம வறுத்து வச்சோம் இல்லையா, அந்த பொட்டுக்கடலை, முந்திரி பருப்பு, அப்புறம் திராட்சை, இதெல்லாம் சேர்த்துடும். கசகசா நீங்கள் வறுத்து வச்சுருந்தீங்கன்னா அதையும் சேர்த்துருங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், கசகசாவை நெய்யில் வறுக்கக்கூடாது, சும்மா வறுத்து பொரிய வைக்கேன். அது சேர்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதையும் ப்ளஸ் சீனி நம்ம சேர்க்க போகிறோம். இங்கே நான் வந்து 1 கப் சீனி ஃபஸ்ட்டு போட்டு நான் முதல்ல சேர்த்து பார்க்குறேன். அதோட ஏலக்காத்தூள் வாசத்துக்கு சேர்த்து நல்லா கிளறி விட்டுறேன். அந்த இலை சூட்டுலேயே அந்த சீனி அதோடு மிக்ஸ் ஆகி நல்லா கரையணும். அதனால தான் அந்த கொஞ்சம் சூடு இருக்கும்போதே நான் கலர சொல்கிறேன். சீனியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த சூட்டுலேயே அந்த சீனி கரைஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கு போதுமானு பார்க்க முடியும். அந்த மாதிரி நம்ம சேர்த்து வச்சுருங்க. இப்போ அடுத்ததாக ஒரு சின்ன கடாயில் நான் வந்து 1 டேபிள்ஸ்பூன் நெய் விட்டு காய்ச்சிக்கிறேன். 1 அகலமான பாத்திரத்தில் 1/4 கிலோ மைதா மாவும் 3 டேபிள்ஸ்பூன் அளவு ரவையும் சேர்த்து, அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு 1/4 டீஸ்பூன் அப்படின்னு பார்த்துக்கோங்க. அதுக்கு அல்லது இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. முதல்ல நான் 1/4 டீஸ்பூன் போட்டு அப்புறம் பார்த்துட்டு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துக்கிட்டு நல்லா பிசறி விட்டுட்டு அதில் வந்து நம்ம இந்த நெய் காய்ச்சின நெய்யை நம்ம அந்த சுறுசுறுன்னு வர்ற அளவுக்கு அந்த சூடு இருக்கணும். அந்த அளவுக்கு அதை காய்ச்சி இதில் நம்ம சேர்க்க போகிறோம். 1 ஸ்பூனோ இல்லை மரக்கரண்டியோ வச்சு முதல்ல அந்த நெய் சூடான நெய் ஊற்றுனதுக்கப்புறம் பிளறிங்க, எடுத்ததுமே கையை வச்சிடாதீங்க. இந்த மாதிரி நல்லா ஊற்றுனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 1 ஸ்பூனால் நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் கலந்ததுக்கு அப்புறமா கையால் அதை உதுத்து விடணும். உதுத்து நம்ம அந்த மாவெல்லாம் ஒன்று சேர நம்ம இது பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ஈவனாக அந்த மாவில் எல்லாத்துலேயும் கோட்டாயிடும். கோட்டானதுக்கு அப்புறமா நம்ம தண்ணி கலந்து நம்ம பிசைய ஆரம்பிப்போம். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த 1/4 கிலோ மாவு தான் எடுத்துருக்கேன். அதுக்கு கொஞ்சம் ரவை சேர்க்கணும். சில பேர் ரவையே சேர்க்க மாட்டாங்க. ரவை செய்யாமலும் சேர்க்காமலும் இதை செய்யலாம், பிரச்சனை கிடையாது, ஆப்ஷனல் தான் ரவை. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் கையாலையும் 1 தடவை பிசறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவையளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம கெட்டியாக பிசைஞ்சிக்க போகிறோம். நம்ம பூரி மாவு பிசைவோம்ல அது மாதிரி தான், கெட்டியாக பிசைஞ்சு 1/2 மணி நேரம் வைக்க போகிறதுனால கொஞ்சம் அது இலகி கொடுக்கும். அதனால் எடுத்ததுமே நம்ம இலகலாக பிசைஞ்சிடக்கூடாது, கெட்டியாகவே பிசைங்க. அந்த கெட்டியாக பிசைகிறதே கொஞ்சம் 1-5 மினிட்ஸ் நல்லா அந்த பிசைஞ்சிக்கங்க. அப்போ அந்த மாதிரி நல்லா பிசையும் போது கொஞ்சம் மாவு நல்லாவே இருக்கும், நல்லா உங்களுக்கு பொறிஞ்சிக்கிட்டு வரும் நம்ம எண்ணெயில் போட்டு பொறிக்கும் பொழுது. இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக நான் எடுத்ததுமே ரொம்ப ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ தான் பதம் நமக்கு நல்லா வரும். ஏன்னா ஏற்கனவே நெய் காய்ச்சி வேற ஊற்றிருக்கோம் இல்லையா. ஸோ மாவு இலகி கொடுக்கும், சில மாவுலாம் ரொம்ப இலகி கொடுக்கும். அதனால தான் பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா கெட்டியமாக 1-5 மினிட்ஸுக்கு பிசைஞ்சாச்சு. பிசைஞ்சு அதை அப்படியே ஒரு ஈர துணியை போட்டு அப்படியே மூடி ஒரு மூடியை போட்டு 1/2 மணி நேரம் அப்படியே ஒரு பக்கம் வச்சுடுங்க.
இப்போ மாவும் ரெடி. இப்போ உள்ளடம் நம்ம சீனி போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அது இப்போ திறந்து பார்த்துடலாம். அதில் பார்த்தீங்கன்னா சீனி கொஞ்சம் கரைஞ்சிருக்கும், கரைஞ்சி அதில் பார்த்துட்டு பத்தலைன்னா நான் கப்பு எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன், ஏன்னா எனக்கு பத்தலை. நீங்களும் அந்த மாதிரி பார்த்து நம்ம இனிப்புக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. எனக்கு 1.5 கப் இதுக்கு தேவைப்பட்டுச்சு, ஸோ 1.5 கப் நான் போட்டுட்டேன். அவ்வளோதான், சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை வெறுனவே நாங்களாம் சின்ன பிள்ளையில் சாப்பிடுவோம், அந்த அளவுக்கு இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அடுத்ததாக கொஞ்சம் கான்ஃபர் மாவு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லா தண்ணி மாதிரி கரைச்சி இந்த மாதிரி வச்சுக்குவோம். ஏன்னா அந்த ஓரத்தை மூடுறதுக்கு, அது தடவுறதுக்காக. ஏன் கான்ஃப்ளவர்னால் நம்ம அந்த மொறுபொறுப்பு கொடுக்கும். நீங்கள் மைதா மாவுனாலும் கலத்து வச்சுக்கலாம். இப்போது மாவை உருண்டை போட்டு வச்சாச்சு. இப்போ ஒரு நம்ம வந்து சப்பாத்தி கட்டையில் நல்லா எண்ணெயை தடவிக்கிட்டு அந்த உருளைக்கட்டையிலேருந்துலையுமே ஒவ்வொரு உருண்டையாக வச்சு நல்லா மெல்லிசாக வாத்துக்கலாம். நம்ம பூரி அளவுக்கு சைஸ் நான் எடுத்துருக்கிறேன், நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு சைஸு நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 1/4 ஜான் அளவுக்கு இந்த பூரியானுடைய அளவு எங்களுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நான் அச்சில் நான் வைக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி நான் அளவு எடுத்துக்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அச்சு, இந்த அச்சு வந்து இப்போ நிறைய கடைகளில் எல்லா கடைகளுமே கிடைக்கிது. முன்னெல்லாம் அது அச்சு இல்லாமலும் செஞ்சாங்க, அது எப்படிங்கிறதையும் நான் காட்டுறேன். இப்போ அச்சில் இந்த மாதிரி நல்லா மெல்லிசாக வாத்து அதில் வச்சுட்டு ஓரத்தில் இந்த கான்ஃப்ளவர் மாவு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் நல்லா தடவி நடுவில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு அந்த உள்ளடத்தை வச்சு இப்படி மூடி நல்லா அழுத்திட்டு அதுக்கப்புறம் இந்த ஓரம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் பிச்சு எடுத்துட்டோம்னாக்கா சூப்பராக அழகான ஷேப்பில் அழகாக வந்துடும். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் நம்ம செய்கிறதுக்கு. இந்த அச்சு வந்து சின்ன சைஸு, பெரிய சைஸ்லேருந்து எல்லாம் 3 விதமான சைஸ்லேயுமே எங்கே பார்த்தாலுமே இப்போ கிடைக்கிது. அதனால் இந்த மாதிரியும் நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப சுலபமாக இருக்கும். இது ஒரு வித மெத்தடு. இதை தவிர்த்து நம்ம இன்னொரு மெத்தட்லேயும் இன்னும் 2 விதமாக நம்ம செய்யலாம். அது என்ன டிசைன், அது வந்து அந்த காலத்தில் பாட்டிமாங்களுடைய டிசைன்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். அது எப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எடுத்து வச்சிருக்கிற அதே உருண்டையில் நான் இந்த மாதிரி மெல்லிசாக வார்த்துட்டு நடுவில் இந்த ஏபோல 1 டேபிள் ஸ்பூன் அளவு அந்த உள்ளடத்தையும் வச்சுட்டு ஓரத்தில் இந்த கான்ஃப்ளவர் மாவு அந்த கரைசல் இருக்குல்லையே அதையும் நல்லா தடவிக்கிட்டு ஆஸ் யூஷுவல் சும்மா அப்படியே மூடுங்க. மூடி ஓரத்தை நல்லா ஒட்டிக்கணும், ஒன்றா சேர்த்து நல்லா அழுத்தி ஒட்டிக்கங்க, பிரிஞ்சிடக்கூடாது இல்லையா. அதுக்காக ஒட்டிட்டு அது இன்னும் நல்லா பதியணும், அதே நேரத்தில் அழகாகவும் இருக்கிறதுக்கு அந்த பாட்டிமாலாம் யோசிச்சுருக்காங்க பாருங்கள் எப்படின்ட்டு. இந்த ஃபோர்க்கு அல்லது இந்த டூத்பில்லாம் இருக்குல்ல, அதை வச்சு இதை வந்து ஒரு அழுத்தி விடுவாங்க. இந்த பாருங்களேன், இந்த மாதிரி இல்லு சாவியில் கூட இந்த மாதிரிலாம் வைப்பாங்களாம். அது வந்து எங்கள் மாமியார் சொன்னாங்க, சாவியில் கூட இந்த மாதிரி அழுத்தி விடுவாங்களாம். அப்போ அழகாகவும் இருக்கும், அச்சாகவும் இருக்கும், நல்லா அந்த கார்னர்லாம் ஒட்டியும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மாதிரி ஒரு ஐடியாஸ் பாருங்கள். ஸோ இது ஒரு அச்சாயிடுச்சு, இப்போ இது 2வது அச்சு. இப்போ 3வதாக எப்படி செய்யறதுன்னு பார்க்குறேன். அதே மாதிரி ஓரத்தை நல்லா ஒட்டிட்டு இந்த மாதிரி கிள்ளி விடுறதுன்னு சொல்லுவாங்க, கிள்ளி விடுற மாதிரி நம்ம அந்த மாவை அப்படி கிள்ளி கிள்ளி விட்டோன்னா நல்லா கார்னர் ஃபுல்லாக ஒட்டிக்கவும் செய்யும், அது ஒரு டிசைனாகவும் இருக்கும் வறுத்தெடுக்கும் போது. இதுதாங்க 3 விதமாக நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்கள். 1 அச்சில், 2 நம்ம ஓன் ஸ்டைலில் நம்ம அச்சு செய்கிறது. இந்த மாதிரி நம்ம ஒரு 10-12 ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு எண்ணெயே காய வைப்போம். கொஞ்சம் ஓரளவு சூடு வந்ததும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3-4 போட்டு நம்ம பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டு எடுங்க. ரொம்ப சூடு வந்துடக்கூடாது, இது மீடியம் ஃப்ளேம்லேயே அது ஃப்ரை ஆகணும். நீங்கள் போடுறத அங்கே பார்க்கும்போதே தெரியும் ரொம்ப சுறுசுறுன்னு வரல பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் மீடியம் சூட்லேயே நம்ம பொரிச்சு எடுத்தால் தான் நல்லா பொரிஞ்சிக்கிட்டு அதே நேரத்தில் பொன்னிறமாக வரும், ரொம்ப செவந்துடக்கூடாது. அதாவது லைட்டாக கோல்டன் ப்ரௌன் அப்படி இருக்கணும். அந்த மாதிரி 2 பக்கமும் வந்து பாருங்கள், உப்பி உப்பி கொப்பிச்சிக்கிட்டு வருது பாருங்கள், இதுதான் நல்லாயிருக்கும். அது இந்த மாதிரி நம்ம நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணதுக்கும் இந்த நல்ல நேரத்தில் இருக்கும்போது எடுத்துருங்க. ரொம்ப அந்த அப்படி செவக்கிற அளவுக்கு விட்டுறக்கூடாது, பொறுமையாக செவக்கும் போது நல்லா அந்த கிறிஸ்பியோடு நல்லா இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி பொறுமையாக போட்டு எடுக்கணும் அப்படிங்கிறது. அந்த ஃப்ளேம் வந்து நல்ல சூடு வந்ததுக்கப்புறம் அந்த மீடியம்லேயே வச்சு அதே சூட்டையே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கணும் அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு போட்டு எடுத்து சுட்டு எடுத்து நல்லா ஆற வச்சு நான் ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி 1 மாதத்துக்கு மேலேயே நம்ம வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பரான ஒரு தின்பண்டம்ங்க பூரியாங்கிறது. எங்கள் ஊரில் ரொம்ப ஃபேமஸ், ரவை ஃபிர்னி காய்ச்சி இதில் ஊற்றி பிசைஞ்சு கூட சாப்பிடுவாங்க, பாச்சோர்னு சொல்லக்கூடிய ஐட்டமும் சாப்பிடுவாங்க. அடுத்து நம்ம குறிப்பாக அதுதான் வரப்போகுது, நீங்களும் செஞ்சு பாருங்கள். செய்து பார்த்துட்டு அவசியம் உங்கள் கமெண்ட்ஸை தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.